கனடாவில் கடந்த ஆண்டு 24 மில்லியன் டாலர் பெறுமதியான நகை மற்றும் நாணயங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதனுடன் தொடர்புபட்ட ஒரு குற்றவாளியாக தமிழர் ஒருவரை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இது பற்றி ஒரு விரிவான விளக்கத்தையும் விரிவான தகவல்களையும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் அண்மையில் வந்து நிறையவே பெரிய ஒரு பேசு பொருளாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, சுற்றுலா பயணிகளாக இலங்கைக்குள்ளே வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில சிக்கல்களை பற்றியதான் காணொலிகள் தான் அதிகமாக பகிரப்பட்டும் பேசப்பட்டும் வருகின்றது. ஆகவே அதை பற்றிய ஒரு விடயங்களையும் நாங்கள் இதிலே பார்க்க போகின்றோம். ஆகவே அதை பற்றிய விடயங்களை தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுவதுமாகவே பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். அதனையும் விட என்னை தனிப்பட்ட ரீதியாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கின் ஊடாக நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். அதில் என்னுடைய ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, இப்போ செய்தி என்னன்றதை பார்க்கலாம். இந்த கனடாவில் நடைபெற்ற இந்த ஒரு கொள்ளை சம்பவம் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு 4ஆம் மாதம் 17ஆம் தேதி அளவில் வந்து நடந்திருந்தது. இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் கனடாவினுடைய டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் தான் இந்த ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருந்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 400 கிலோகிராம் இருக்கக்கூடிய தங்கமும் மற்றும் இனிய வெளிநாட்டு நாணயங்களும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விமான நிலையத்தினுடைய களஞ்சிய சாலையில இருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு சம்பவம் வந்து குறிப்பாக கனடாவை மட்டுமல்லாமல் உலக அளவில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது கூட சொல்லலாம். ஏன்னா 24 மில்லியன் டாலர் பெறுமதியான நகைகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் என்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு தொகை. 400 கிலோகிராம் தங்கம் என்கின்ற பொழுது அது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு பெறுமதி மிக்க ஒரு விடயம். ஆகவே இந்த ஒரு கொள்ளை சம்பவம் அது விமான நிலையத்தில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டது என்கின்ற பொழுது அது பெரிய ஒரு பேசு பொருளானது. ஆனால் அது தொடர்பான குற்றவாளிகளையோ யாரையுமே கைது செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது தான் இன்னும் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திடக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பிட்ட இந்த நகைகளும் அந்த வெளிநாட்டு நாணயங்களும் சரி பார்த்தீங்கன்னா சுவிசினுடைய சூரிச்சில இருந்து தான் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அனுப்பி வைக்கப்படுகின்ற பொழுது தான் விமான நிலையத்தில் இருந்து இது வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த கைது செய்யப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்டன் பகுதியை சேர்ந்த 35 வயதான பிரசாத் பரமலிங்கம் எனப்படுகின்ற இந்த நபரை தான் போலீசார் வந்து கைது செய்திருக்கின்றார்கள். இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை மட்டுமின்றி இன்னும் ஒரு 12 நபர்களையும் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டின் பேரில் வந்து கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரசாத் பரமலிங்கம் எனப்படுகின்ற இந்த ஒரு நபரை வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகளின் பிரிவில் இவரை கைது செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஆயுத கொள்ளை, அது மட்டுமல்லாமல் இந்த கொள்ளை சூழ்ச்சி திட்டத்திற்கு வந்து உதவியமை, பங்களிப்பு செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இவரை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த ஆயுத கொள்ளை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 65 ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்காக இவர் வந்து நிதி உதவி வழங்கியிருக்கிறதாக இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அப்படியாக அமெரிக்க போலீசாரும் வந்து சந்தேகத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கான நிதி உதவியையே இவர் தான் வழங்கியிருக்கிறார் என்ற மாதிரியாக சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அந்த ஆயுதங்களை புளோரிடா மற்றும் ஜோர்ஜியா பகுதிகளில் மாநிலங்களில் இருந்து இவர்கள் வந்து இதனை கொள்வனவு செய்திருக்கலாம் என்று சொல்லியும் போலீசார் வந்து சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. என்னென்னால் இன்றைக்கு நிறைய தமிழர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் கனடா என்றால் நிச்சயமாக அதை யாருமே மறக்க முடியாது. இன்னும் நிறைய வெளிநாடுகளில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய கால சூழ்நிலைகளில் இருந்த போர் நிலைமைகளினால் நிறைய பேர் சொந்த மண்ணை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்று அங்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் அந்த பணங்களையுமோ அல்லாட்டி அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய இந்த சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பணங்களை தவறான வழிகளுக்கு பயன்படுத்துவதோ அல்லாட்டி தவறான வழிகளில் உழைப்பதோ நிச்சயமாக அவர்களினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு விடயமாகத்தான் அமைகின்றது. ஆகவே இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு சென்று உழைத்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு புலம்பெயர்ந்து செல்கின்றீர்கள். ஆகவே
நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற வேண்டுமே தவிர தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு என்னென்னு சொல்கிற இருட்டறையில் தள்ளிவிட்டால் போல் நீங்கள் வந்து மாற்றி விடாமல் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் உழைத்து சேமித்த பணத்தையும் கூட இப்படியாக தவறான வழிகளில் பயன்படுத்தாமல் உங்களுடைய உங்களை சுற்றி இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்வது இன்னுமே சிறந்தது. இது இது வந்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்திருப்போருக்கும் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான். ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. தெரியாமல் கூட சில பேர் இதற்குள்ள போய் இந்த சிக்கல்களுக்குள் அகப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகவே இது பற்றிய விழிப்புணர்வு உங்கள் அனைவருக்குமே தேவை. இந்த ஒரு விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பற்றி யாருக்காவது உண்மையிலேயே கனடாவிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் இது பற்றிய இன்னும் தெளிவான விளக்கங்கள் இருப்பின் அவற்றை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரி, இதனையும் விட இந்த இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு விடயம் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய விதமான விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு எங்களினுடைய நாடு ஓரளவுக்கு என்று சொல்கிறது அப்படியே முழுவதுமாக படுத்தே விட்டேன் ஐயா என்கின்ற மாதிரியாக இருந்த ஒரு நிலைமையிலிருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகின்றது என்று சொல்லலாம். அப்படி இருக்கின்ற அந்த நிலைமைக்கு காரணமும் கூட சுற்றுலா பயணிகள் என்றால் நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் சுற்றுலாத்துறையினூடாக எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது வெளிநாட்டவர்களை வந்து எவ்வளவுக்கு நாங்கள் அவர்களுக்கான அனைத்து சலுகைகளையும் கொடுத்து அவர்களுக்கு வந்து வேண்டிய வசதிகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றாமலோ நாட்டில் நாங்கள் அவர்களை நடமாட விடுவதனூடாக எங்களுக்கு அந்த சுற்றுலாத்துறை இன்னுமே விருத்தி அடையும் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அந்த நாட்டு மக்கள் நல்ல மக்கள், அந்த நாட்டில் போய் நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆவலாக வருவார்கள். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது திடீர் என்று சொல்லி இன்றைய சில பேர் செய்யக்கூடிய விடயங்கள் சுற்றுலாத்துறைக்கே பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக மாறிவிடுகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் என்கின்ற ஒரு தளம் வந்து ஒரு சமூக ஊடகம் வந்து எந்தளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கின்றது என்கிறது வந்து உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆகவே இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் அனைவருமே கூடுதலாக யூடியூபராகத்தான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு எல்லாருமே எங்கு சென்றாலும் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி அவங்களுக்கு இங்கெங்கே இங்கெங்கே என்னென்னவெல்லாம் பார்க்கின்றார்களோ எந்த உணவகத்துக்கெல்லாம் சென்று சாப்பிடுகின்றார்களோ எல்லாத்தையுமே உடனடியாகவே பதிவு செய்து பதிவேற்றி விடுவார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இரண்டு விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் இருக்கக்கூடிய புதுக்கடை என்று நினைக்கின்றேன். அந்த கடையில் வந்து ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வந்து ஒரு வெளிநாட்டவர் சென்று உணவருந்துவதற்காக விசாரிக்கின்ற பொழுது கொத்து ரொட்டியை வந்து கேட்கின்றார். அவர் வந்து 1900 ரூபாய் என்று முதல் 1800 ரூபாய் என்று வெளியில் நின்ற நம்பர் சொல்ல இன்னொருவர் வந்து 1900 ரூபாய் என்று சொல்கின்றார். ஆனாலும் அவர்களுக்கு இதில் இல்லை இது அவ்வளவு விலை இருக்காது அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சமே சந்தேகம் வந்ததை அடுத்து அவர் கேள்வி கேட்கின்ற பொழுது உடனடியாகவே அவரை அவமதித்து அவரை அந்த இடத்தை விட்டு கலைத்து விடுகின்றார்கள். அதாவது விரும்பினால் சாப்பிடலாம் அல்லாட்டி இங்கேருந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது உயர்ந்த துணியில் அவரை பேசி அனுப்புகின்ற பொழுது அவருக்கு தான் என்ன தவறு செய்தேன் என்கின்ற மாதிரியே தெரியாமல் அவர் அதனை அப்படியே முழுவதுமாகவே வீடியோ எடுத்து அவர் அதனை பதிவேற்றியிருப்பார். ஆனால் அந்த வீடியோ வந்து உடனடியாகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகளவில் பகிரப்பட்டு விட்டது. நிறைய பேர் பார்த்தார்கள். அதனால் நிறைய விமர்சனங்களுக்குள்ளானது. உடனடியாகவே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நபரும் வந்து கைது செய்யப்பட்டு பின்னராக பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். அந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக அந்த நபரும் வெளிநாட்டவரும் கூட தன்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவேற்றியிருந்தார். இப்போ இவ்வாறு உடனடியாகவே நடக்கும் என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை அப்படி இப்படி என்று சொல்லிட்டு அவர் தன்னுடைய கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார். இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு சம்பவம் வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு, அதாவது குறிப்பிட்ட அந்த நபரை கைது செய்து பின்னர் பிணையில் வந்தா பிறகு ஒரு விடயத்தை இன்னொரு விடயத்தை பற்றி பேச வெளியிட்டிருந்தார்கள். என்ன அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் களத்துறையிலையுமே நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, அங்கேயுமே ஒரு வெளிநாட்டவர் வந்து ஒரு அதாவது முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கி அதில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துக்குள்ளே சென்று முதல்ல அவருக்கு சாப்பிடுவதற்கான எண்ணம் இருக்கவில்லை. ஆனால் அதன் பின்னராக ஒரு வடையும் ஒரு தேநீரும் வந்து ஆர்டர் பண்ணி கேட்டுவிட்டு அவர் அதனை சாப்பிட்டு அருந்தி கொண்டிருக்கின்றார். இப்படி அதை இருக்கின்ற பொழுது அதில் இருந்த நபரை வந்து கடை உரிமையாளர் இல்லை, ஆனால் அங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் என்று தான் சொல்லுகின்றார்கள். 60 வயது மதிக்கத்தக்கவர். இது வந்து களத்துறை பகுதியிலே நடந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சாப்பிடுகின்ற பொழுது அவருக்கு எதிராகவே இருந்து நிறைய விடயங்கள் கதைக்கின்றார். அதாவது தான் ஒரு புத்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் என்னோட வாங்க நான் எவ்வாறெல்லாம் பிரார்த்தனை செய்வேன் என்றதை பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்களை அவருடன் பேசி கொண்டிருக்கின்றார். அவரும் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் அங்கே போய் பார்க்கணும் இது பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய விஷயங்களை சொல்கிறார். இப்படி பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கின்ற பொழுது சாப்பிட்டு முடிந்ததும் அவர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் 1000 ரூபாய் சொன்னார். 1000, அதாவது ஒரு வடைக்கும் ஒரு பிளேஞ்சிக்கும் வந்து 1000 ரூபாய் சொல்லுகின்ற பொழுது
அவருக்கு ஒரு இயக்கம், இவ்வளவு பணம் அபராதே அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் அவங்களுக்காண்டி குறைக்கிறார் மாதிரியாக குறைத்து விட்டு 800 ரூபாய் சொல்கின்றார். சரியா, 800 ரூபாய் சொல்கின்ற பொழுது அவருக்கு அப்பொழுதுமே திருப்தி இல்லை அந்த வெளிநாட்டவருக்கு. அதன் போது அவரும் அவருடன் கேட்டு பார்த்து இல்லை அவர் 800 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னதும் அவர் பணத்தை கொடுத்து விட்டு கடைக்கு வெளியிலே வந்து அவர் வந்து சொல்லுகின்றார் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நீங்க உண்மையிலேயே இது வந்து ஏமாற்றுகின்றீர்கள், இது உண்மையான விலை கிடையாது, இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ரூபாய் தான் வரும், இது நீங்கள் சொல்லுகின்றது வந்து முற்றுமுழுதாக போய் நான் நீங்கள் போய் தான் சொல்லுகின்றீர்கள், நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள் என்றதை நான் இந்த இடத்துல நிரூபிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பகுதியில் போகக்கூடிய ஒருவரை வந்து உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்கின்றார். அவர் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு போகின்ற பொழுது இன்னொரு பெண்மணி வருகின்றார். அவரை கேட்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னதும் அவரை கூப்பிட்டு கேட்கின்றார், இந்த இது வந்து எவ்வளவு வரும், இந்த வடை வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் மற்றவரையும் பார்த்து விட்டு ஒரு 100-150 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்ற பொழுது உடனடியாகவே அந்த நபர் உள்ளே சென்று மிகுதி காசை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கின்றார். அப்ப அவர் சொல்லுவார், முதல் ஆரம்பத்துல வந்து அவர் பணத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார், அதன் பின்னதாக அவர் பணத்தை வாங்கி விடுவார். அப்பொழுது சொல்லுவார், எனக்கு அந்த பணம் முக்கியம் கிடையாது, ஆனால் நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நான் நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தேன், அதுக்காகத்தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் ஒரு விடயத்தை அதிலே பதிவு செய்திருப்பார். களத்துறைக்கு வந்தால் அந்த பகுதியை அதாவது நீங்கள் விலத்தியிருங்கள், அந்த பகுதியிலிருந்து விலத்தியிருங்கள் என்கின்ற மாதிரியாக அவர் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தார். ஆகவே இந்த ஒரு விடயம் வந்து விமர்சனங்களுக்குள்ளாகி இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த நபரையும் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் போலீசார். ஏனென்று சொல்லிச்சுன்னா சுற்றுலாத்துறைக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடாது என்கின்றதுனால இனிமே இது நிறைய பேருக்கு எச்சரிக்கையாக இருக்கும். ஏனென்றால் நிறைய பேர் இந்த முச்சக்கர வண்டியில் வருபவர்களுக்கு அல்லட்டி வெளிநாட்டவர்களை முச்சக்கர வண்டியில் ஏற்றுகின்ற பொழுதோ அல்லட்டி ஏதாவது ஒரு விடயங்களையோ சரி நிறைய பணம் சொல்லி அவர்களிடமிருந்து ஏமாற்றி பணம் வாங்குவார்கள். ஆகவே இதெல்லாம் சுற்றுலாத்துறைக்கு அச்சுறுத்தல் என்கின்றபடியாக, அதுவும் எல்லாருமே யூடியூபர்ஸ் என்றபடியாக உடனடியாக வீடியோ பதிவு செய்து அவர்கள் பதிவேற்றி விடுவார்கள். இதனால இது எங்களுடைய நாட்டுக்குத்தான் களங்கம் என்கின்ற அடிப்படையில் உடனடியாகவே எல்லாரும் கைது செய்யப்படுவார்கள். ஆகவே நீங்களும் இதில் இருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதில் இன்னும் ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லினால், நான் வந்து சமூக ஊடகத்தில் பார்த்த ஒரு காணொலி ஒரு சில விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, அது என்ன இந்த லோட்டஸ் டவர் இருக்கிறது தானே, அது வந்து கொழும்பில் இருக்குது, அதை பார்வையிட போவதற்கு வந்து இலங்கையர்களுக்கு 500 ரூபாய் தான் அதற்கான டிக்கெட்டுக்கான பணப்பெறுமதி. ஆனால் இதுவே நீங்கள் வெளிநாட்டவர்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீர்கள் என்றால், நான் நினைக்கின்றேன் 6000 ரூபாய் அல்லாட்டி 6500 ரூபாயாக இருக்க வேண்டும், இது அவர்களினுடைய பெறுமதியாக இருக்கின்றது. வெறுமனே அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய நீங்கள் பிரதனியா பூங்காவிற்கு சென்றாலோ அல்லாட்டி தெகுவள மிருக காட்சி சாலைக்கு சென்றாலோ எங்கு சென்றாலும் இலங்கையர்களுக்கு ஒரு பெறுமதி இருக்கும், அது அதனுடைய பல மடங்கு பெறுமதி வந்து வெளிநாட்டவர்களுக்கு இருக்கும். ஆகவே அங்கு ஒரு பெறுமதி இருக்கின்றது. அதே மாதிரி தான் இவர்களும் படையை விட்டிருப்பார்கள், இலங்கையர்களுக்கு ஒரு பெறுமதி, வெளிநாட்டவர்களுக்கு ஒரு பெறுமதி அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தார். நிச்சயமாக அது கொஞ்சம் சிந்திக்க வைத்தது, கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தது என்று கூட சொல்லலாம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியாக இன்னொரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்.